இயற்கைக்கு மாறாக எதுவும் இல்லை, அதேமாரி இயற்கையை பிடிக்காதவங்களே யாரும் இல்லை. ஸோ பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு, பெங்களூர் நியர்பையில் சரௌண்டிங்கில் ஒரு செம்மையான பிளேஸ் ஹில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நந்தி ஹில்ஸ் திரும்ப திரும்ப எனக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது, மறுபடியும் எப்போ அங்கே போகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்த நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்க பார்ட் டூக்குள்ளே போகலாம். ஸோ ரெஸ்டாரண்ட்டு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே பயங்கரமாக நிறைய குரங்கு இருக்குது, அங்கே பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் பேக்கில் பத்திரமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது ஆமாம். ஸோ இதோட பாத்வே வந்து கீழே இருக்குது. ஸோ மேலே வந்து ரெஸ்டாரண்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடை, அது மாதிரி நிறையா வந்துருக்கு. ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் என்ன, கொஞ்சம் நார்மலான இருக்கிற அமௌண்ட்டை விட அஞ்சும் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். நான் ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட் எண்டில் வந்து சொல்கிறேன். நிஜமாலுமே பக்கத்தில் யாராச்சும் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு, அவ்வளோ ஒரு பனி. ஸோ ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் உள்ளே இப்போ இறங்கி போகிற இடத்துக்கு நான் போகவே இல்லை, ஆஃப் அன் அவர் கழிச்சு எடுத்த வீடியோ. ஸோ ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள், பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியல, அப்படி ஒரு பனி. மேலே டாப் வியூ வந்து வந்துட்டோம். ஸோ அது ஒரு மண்டபம்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து டாப் வியூ, மேலேருந்து இப்படி கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுட்பாத் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதோட பேர் வந்து என்னென்னு தெரியல, அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே அப்படியே சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஷாப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் வந்து ஃபுட்பாத் வந்து போகுது. ஸோ அங்கேயும் போய் பாப்பா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அங்கே வந்து டாய்லெட் இருக்குது, பேப்பர் கிளீன் பண்ணுற மாதிரி. சரி நம்ம மந்தவுக்கு போய் பார்க்கலாமா? சரி வாங்க நான் மந்தவுக்கு போய் பாப்பா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகி, அது நல்லா ரொம்ப பனியாக வந்துருக்கு. நல்லா சின்ன இன்னும் அந்த ஃபாகியே போகல, அந்த ஃபாகே வந்து போக கிடையாது. இன்னும் சின்ன சின்ன இதை நம்ம போய் பார்ப்போம், அது என்ன மண்டபமே தெரியல, வாங்க போய் பார்ப்போம். டெம்பிள் டெம்பிள் நான் ஒரு என்ட்ரன்ஸ் சொல்லியிருந்தேன், இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பூஜைக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் பூ இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்து போகணும்னா ஷூவை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். இது வந்து இந்த கோயிலோட காமன் ஷூவாக இருக்குது, அவர் ஃபுல்லாகவே வந்து கல்லுலேயே பண்ணியிருக்காங்க. இதோட வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் ஒரு 200 வருஷத்துக்கு பழமையானதுன்னு நினைக்கிறேன். டைம் எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 7:48 ஆச்சு, இன்னுமே வந்து ஃபாக் குறையில அதிகம் தான் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது கீழே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுமா இது ஃபுல்லாகவே ஒரே பாறையிலான இடமா இருக்குது. அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் பேக் பாறை வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கு, சிங்கிள் ஒரே ஒரு பாறை அப்படி அங்கே போய் அங்கே போய் அங்கே வரைக்கும் ஃபுல்லாக இதே படிக்கட்டெல்லாம் செதுக்கி வந்துருக்காங்க. சில அவங்க புகைக்குள்ளேருந்தே வராங்களா இல்லை குகைக்குள்ளேருந்து வராங்களான்னு தெரில, அவ்வளோ ஃபாகாக இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு ஃபாகெல்லாம் போனதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐயில் வந்து அப்படியே எல்லாம் ஃபார்ம் இது என்னது ஸ்னோ ஃபார்ம் ஆகிருக்குடா அந்த இதில் பனியா? ஆமாம் அந்த ரயில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாகியாக இருந்துச்சு, இங்கே சண்டைக்கு வந்ததுனால கீழே வந்து வியூஸ் எல்லாம் தெரியுது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கீழே தெரியுது நம்ம வந்த இடம் அந்த ரோடு நினைக்கிறேன். ஓகே அப்படி வந்து ஒன்றுமே தெரியல, பக்கத்தில் இருக்கிற அந்த ரோடு வந்து பனிக்கூடமாக இருந்துச்சு. ஓகே நம்ம சுற்றி கீழே இறங்கிடல சொல்லி போகலாமா? ஸோ எங்களுக்கு வந்து லேட்டாச்சு, ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், போகலாமா? ஒரு கார்
ஸோ கைஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு விபம் என்று நினைக்கிறேன். அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்கலாம். நம்ம சொன்னோம்ல இந்த மயூரியா, ஆ ஓ அந்த மயூரியா ரெஸ்டாரண்ட் ஒன்று சொன்னோம்ல, அதோட நினைக்கிறேன் அதோட கெஸ்ட் ஹவுஸோட கெஸ்ட் ஹவுஸோட இடம். ஸோ அங்கே வந்து நல்லாயிருக்கு, ஃபோட்டோஷூட்டெல்லாம் பண்ணலாம்னா அங்கே வந்து நீங்கள் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த அவங்க வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கப்புள்ஸ் ஃபோட்டோஷூட் இல்லை மேரேஜ் ஃபோட்டோஷூட் வரீங்க அப்படின்னா மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, அதோட ப்ரைஸ் மெனு. ஸோ எல்லாமே வந்து ஹைலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இட்லி வடை 50, மசாலா தோசை 60, ப்ளைன் தோசை 40. இங்கே வந்து ஃபுல்லாக செல்ஃப் சர்வீஸ் தான். இட்லி வடை 2 செட்டு, அதுக்கப்புறம் 2 ப்ளைன் தோசை சொல்லியிருக்கோம். சாப்பிட்டு பாட்டு சொல்லிடுங்க. இது பேர் இட்லி இல்லைங்க, இது பேர் ஊத்தாப்பம்னு நினைக்கிறேன். பேருக்கு இட்லிங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க. ஏடாவே எல்லாத்தையுமே குறை சொல்கிறான், நீ எப்படியா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்களே. கூடிய சீக்கிரம் எப்படியாவது ஒரு நானும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா நீ செப்பு செப்பு சரியா, செப் ரிவ்யூ பண்ணாமல் யார் பண்ணுவான்? சட்னி சாம்பார் ஓகே ஃபைன், பட் இட்லியை பார்த்தா தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு. அந்த இடத்துல வந்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க காமிச்சா. ஸோ அதுலேருந்தே இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பார்க் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ வெயில் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெயில் வந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயில் இல்லாதப்ப கூட கூலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வெயில் வந்தங்காட்டி இன்னும் நல்ல கூலிங் வந்து தெரியுது. ஒரு ஷார்ட் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், செப்பு எடுத்தது. இந்த என்னோடய இமேயில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பனி அப்படியே உறைஞ்சிருச்சு. ஸோ அது மாதிரி ஒரு அந்தளவுக்கு ஒரு கூலிங் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து இப்போ கீழே போகிற வழி. ஸோ அந்த இடத்துல ஒரு இது இருக்குது, ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ அதை நம்ம காமிச்சிட்டு அந்த இடத்துல அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கீழே இறங்க போகிறோம். வியூ நல்லா இருக்குது. நீங்கள் வெட்டிங் ஷூட் இது மாதிரிலாம் வரீங்கன்னா இது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வியூ தெரியுதா? நல்லா நல்லா இருக்குது. ஸோ அதனால் நாங்களே இப்போ வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம், பண்ணலாம் வச்சுருப்பீங்க. இதுலேருந்து கீழே போனோம்னா அந்த பைக் பார்க் பண்ண இடமா நல்லது. ஸோ இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக இங்கே வந்து நிறையா இது இப்போ என்ன தூரி இந்த சர்க்கிள் இது மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸோடு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து இது வந்து மேலே போனீங்கன்னா மறுபடியும் வந்து பார்க்கு தான் மறுபடியும் சுற்றி வரும். இதை மறுபடியும் இங்கே பாருங்கள், இதோ வேவெல்லாம் சூப்பராக இருக்கும், ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்கும். ஸோ அதேமாதிரி இது சுற்றி போகிறதுக்கு சுற்றி வர்றதுக்கு. ஸோ அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸிட், ஃபைனலி எக்ஸிட், ஃபைனலி எக்ஸிட். இங்கே பாக்கி அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள் மேப்பில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பேம்பு ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேம்பு மேலேயும் செக்கு பேசுகிறேன் நீ அப்படி கட்டி. ஒவ்வொரு பேம்பு மேலேயும் வந்து காலை தனித்தனியாக வச்சு தான் நடக்கணும். ஸோ நடக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், கீழே ஃபுல்லாக ஆங்கிலில் இருக்குது இரும்பு. ஸோ கொஞ்சம் பார்த்து பார்த்து நடக்கிற மாதிரி இருக்குது. அங்கே மேலே வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது மேலே நம்ம போக வேண்டாம், வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே கப்புள்ஸ் தான் வந்து மேலே போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியே நம்ம கீழே போகலாம். இந்த பிளேஸ் மேப்பில் வந்து ஒன் ஆஃப் த பிளேஸ் வந்து இது போட்டிருந்தாங்க. பைக்கை வந்து அங்கே தான் மார்னிங் வந்து பார்க் பண்ணோம். ஸோ அங்கெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல்லாக ஃபாகாக இருந்துச்சு. இப்போ டைம் எவ்வளோ செப்பு? இப்போ டைம் வந்து கரெக்டாக 9:15 ஒரு ஓரளவுக்கு இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஸோ காலையில் ஒரு 6:30 அந்த டைமில் ஃபுல்லாகவே ஒரு சுத்தமாக தெரியல அந்த நேரமே. உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து காமிச்சுருப்பேன். நம்ம போயிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். உங்களுக்கு மறுபடியும் அந்த என்ட்ரன்ஸை நம்ம காமிக்க போகிறேன், வாங்க போகலாம். நான் மார்னிங் இதில் தான் வந்து என்ட்ரானே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அதுதான் சரி, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அழகாக ஃபினிஷ் ஃபினிஷ் போய் பைக் எடுத்து கிளம்ப வேண்டியதுதான். இந்த ஹெல்மெட்டை வந்து வாங்கியாச்சு. இந்த இடத்துல ஹெல்மெட்டை வந்து சரௌண்டர் பண்ணிட்டு போகணும். ஒரு ஹெல்மெட்டுக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 ரூபா. செப்பு ஸோ 20 ரூபா. வண்டியெல்லாம் இங்கே தான் பார்க் பண்ணும். அது வந்து ஃபஸ்ட்டே வந்து பே பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம கிளம்ப போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ போக வந்து காமிக்கிறேன். அங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து வாங்க. இவர் வந்து இங்கே செக்யூரிட்டியாக வந்து இருக்கிறாரு. இந்திரா சார். இந்திரா சார். இந்திரா 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 ஓகே ஹாய் சார். ஓகே, நீங்கள் வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச
நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம் நானே செக் ஃபுல்லு சேஃப்டி சார் காடி வாட்ச் ஃபாஸ்ட்டு ஃபுல்லு சேஃப்டிங்காக குறாங்க சீட் ஓப்பன் பண்ணிங்கிற மாதிரி வாட்ச்மேன் சார் ஓகே திஸ் இஸ் அ மங்கி 3000 மங்கி இயர்ஸ் மங்கி வாட்ச்மேன் ஓஹோ ஹோ எஸ் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஜெய் ஸ்ரீராம் ஓகே நம்ம கீழே போய் பார்ப்போம் போக போக அதுக்கப்புறம் அங்கேருந்து பெங்களூர் டு மைசூர் வந்து போக போகிறோம் ஓகே லெட்ஸ் கோ